பல்கலைக்கழக கூத்த பத்தி பேசினாலே தெரியும் உங்களுக்கு இந்த நாட்டில் ஓயல் முடிச்சா உங்க கல்முனையில நல்ல அதாவது ஆள் சொன்னார் ஒரு தடவை பஸ்ல ஏறி வர்றாரா எல்லாம் கேம்பஸ் ஸ்டூடெண்டா ராத்திரி ஒரு மவுளை சொன்னார் அது மனுஷன் மிருக ஜாதி என்றார் இவங்க படிச்சவங்களாம் நைட்டு முழுக்க அது கூத்தாடி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் நான் ஓயல் எழுதலான்னு வைங்க ஒன்னா மண்ணில் எல்லாரும் சேர்த்துருவோம் பிள்ளைகள பிரதிபலன் எப்போ ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு அதை தாண்டி ஓயில் ஓயிலில் எழுதினா அதில் நல்ல தேர்ச்சி பெறுற பிள்ளை அட்வான்ஸ் லெவல் எழுதுவாங்க அட்வான்ஸ் லெவல் எழுதுகிற எல்லாமே கேம்பஸ் போக மாட்டாங்க ரொம்ப சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கேம்பஸ் போவாங்க கேம்பஸ் போனால் யார் இவங்க அவங்க தான் அந்த ஊர்லேயே அந்த ஆண்டில் ஒன்றாம் ஆண்டுக்கு சேர்த்திருப்பீங்களே அவங்க பல்கலைக்கழகம் போவாங்களே அந்த பெட்சில் இந்த முன்னூறு ஆயிரம் பேரில் இந்த பத்து பேர் அறிவாளி நல்ல படிச்சவன் நல்ல படிச்சவன் போய் பல்கலைக்கழகத்தில் பார்த்தா மரத்துக்கடையில் அசையுது பங்குக்கு மேல இருக்கிறாங்க பங்கு கடையில் இருக்கிறாங்க உமா முன்னாடி வந்து நான் விபச்சாரம் செஞ்சேன்னு தைரியமா சொல்லலாமா உன்னை பல்கலைக்கழகம் அனுப்பினது ஏன் நீ ஸ்கூல்ல டீச்சர் கண்டாலே மரியாதை ஒன்னாம் புள்ள ரெண்டாம் பிள்ளை மூணாம் பிள்ளை ஒழுக்கம் ஒழுக்கம்னு ஊரில் பெயர் பெற்று நீங்க பல்கலைக்கழகம் போன இந்த பட்ட படிப்பு திருத்தமா இருந்தா உங்களுக்கு கண்ணியத்தை தருமா இருந்தா உங்களுக்கு ஒழுக்கத்தை தருமா இருந்தா இந்த பட்ட படிப்பு மேற்கொள்றவர்கள் எவ்வளவு கண்ணியமா நடக்கணும் எங்க வீட்டில் ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு வந்துட்டேன் என் மனைவிக்கு நான் போன் போட்டு என்ன சொல்லுவேன் பத்து மில்லியன் எங்கேயும் போயிடாதீங்க கள்ளாட்சியில் வச்சிருக்கீங்க நல்லா பூட்டினீங்களா வீட்டிலே இருங்க பக்கத்து வீட்டுக்கு போயிடாதீங்க பத்து மில்லியம் மாது அங்கெங்க போட்டீங்கன்னா எல்லாம் பேருமே ஒரு பெண்ணுக்கு கருவறை எத்தனை மில்லியன் எனக்கு என் பிள்ளை எத்தனை கோடி தந்தா ஒருத்தர் கேட்குறாருட்ட வேலை கேட்குறாரு ஒரு நூறு கோடி தானே உங்கள் பிள்ளையை எடுத்து போய் அறுக்க போகிறேன் தருவீங்களான்னு கேட்டு கொடுப்பீங்களா நான் கொடுப்பேனா என் பிள்ளைக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல என் ரப்புக்கு தான் தெரியும் நான் உங்கள் பிள்ளைக்கு என்ன வேலைன்னு தெரியாது என் பிள்ளை வந்த இடத்துக்கு என்ன வேலை என் மனைவிடைய கருவறைக்கு என்ன வேலை அல்லா இல்லையா ஒரு பெண்ணுடைய உசிறி அவருடைய மானம் மரியாதை அடக்கம் ஒரு தாய் என்ற உலகத்துள்ள ஆகப்பெரிய அந்தஸ்தி அந்த கருவறையில் எல்லாம் வைத்திருக்கிறான் அது ஒரு அறை ஒரு குழந்தையை உருவாக்குற பாதுகாக்கப்பட்ட கேவலம் படித்தவர்களாம் பட்டம் பெற்றவர்களாம் என்ன செய்ய சர்வ சாதாரணம் இஸ்லாம் என்ன சொல்லிச்சு ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை வரணும் பொம்பளை ஏமாத்திருவான் உங்க தலையில ஏதோ ஒன்று செஞ்சு ஏமாத்திருவான் நிக்காவுடைய மஜலிசுக்கு வாங்க ஒரு ஆணோட இன்னொரு ஆண்த ஒப்பந்தம் அந்த பெண் அவ்வளவு பாதுகாக்குது இப்படி உடுக்கணும் ஒழுக்கமா உடுங்க உங்க நான பக்கத்தில் இருக்கட்டும் ஏன்டா உங்க கருவாரு என் பக்கத்தில் மாணிக்கம் இருந்தா என் ஸ்டாக்கில் இருந்தா ஒரு கோடி இருந்தா செக் இருந்தா நான் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வச்சிருப்பேன் அவ்வளவு பாதுகாப்பு இவ்வளவெல்லாம் கொடுக்கப்பட்ட பெண்கள் என்ன கேட்டாங்க பல்கலைக்கழகத்தில் எதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா எங்களுக்கு நடக்க இயலாதா எங்களுக்கு ராத்திரிக்கு போயலாதா எங்களுக்கு சுத்தி இல்லாத நவுது பில்லாஹி மின்னா உங்கள் பெருமதி என்னென்று புரிஞ்சிருந்தீங்கண்டா இப்படி கேட்க மாட்டீங்க என்ன செஞ்சார்கள் எவ்வளவுக்கு நிர்வாணமாக்க முடியுமா அவ்வளவுக்கு நிர்வாணமாக்கினார்கள் கொண்டு வந்து மீடியாவில் வைத்தார்கள் தாய்மார்களை அசிங்கப்படுத்தினார்கள் பெண் உரிமை என்று பேசினார்கள் பெண் உரிமை என்றார்கள் இப்படித்தான் உடுக்கணும் என்றார்கள் ஒரு பெண்ணிடம் இருந்த அடக்கம் ஒழுக்கம் மானம் மரியாதை அத்தனையும் பறித்தார்கள் இதைத்தான் முஸ்லீம் தாய்மார்கள் உங்களுக்கு வேண்டுமா படித்து விட்டு ஒரு பெண் இன்றைக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கொழும்பு பல்கலைக்கழகம் என்னை சந்திக்க வந்தா தேம்பி தேம்பி அழுதா நான் இதுக்கு மேல் படிக்கணுமான்னு கேட்டா அவங்க அம்மாவோட வந்து நான் பல்கலைக்கழகம் பண்ண இப்படி கற்பனையே பண்ணலண்டா என்னால் ஏலாதுண்டா இப்படியும் படிக்கணுமாண்டு கேட்டா உண்மையாக அவ்வளவு அழுதாள் இன்றைக்கும் எனக்கு மறக்க முடியாது அந்த அழுகை அப்படி நான் நிறைய லட்சியம் வைத்திருந்தேன் இவ்வளவு மோசமா கொழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஆக குறைஞ்ச ரகிங்கன்னு தெரியுமா ஆக குறைஞ்ச ரகிங் சீனியர் ஆம்பளையும் பொம்பளையும் உட்கார்ந்துருப்பாங்க சீனியர் அவங்க ஜூனியர் வந்தால் ஒரு பொடியை ஒரு புல் பொம்பளை புல்லை கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் சொல்லுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவி ம் வெக்கத்தை எடுக்கணுமா என்ன ரகிங்கண்டா வெக்கம் இருக்கக்கூடாதான் கூச்சம் இருக்கக்கூடாதான் அடைய வெக்கம் இல்லாட்டி எதையும் செய்வான் வெக்கமில்லாட்டியதையும் எதையும் அவன் பட்ட படிப்பு ஒன்னால் ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமா நீங்க எழுதிய அளவுக்கு பட்ட படிப்பு கொடுங்க இஸ்லாம் இல்லாமல் உங்க குழந்தைய கொண்டு போய் வைங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜானி ஒரு விபச்சாரியை பார்ப்பீங்க நான் கோபத்தோடு பேசவில்லை பெரியவர்களே நிஜம் அதுதான் இந்த பட்ட படிப்பால் ஒரு மனிதனை மாற்ற முடியும் என்றால் இன்றைக்கு படித்தவர்கள் எல்லோரும் நேர்மையானவர்களாக நீங்கள் பார்த்திருப்பீங்க அல்லாவுடைய வேதம் மனிதனை மாத்து அல்லாவுடைய வேதம் மனிதனை பக்குவப்படுத்தும் இந்த வேதத்தை சேர்த்து பட்டப்படிப்பை உண்டாக்கு பல்கலைக்கழகம் போறவன் நின்றுட்டு சொல்லுவான் தப்பு நிப்பாட்டண்டான் இந்த வேதத்தோடு அனுப்புங்க பல்கலைக்கழகத்துக்கு அநியாயம் நிப்பாட்டுங்க நிப்பாட்டு போகுது எங்கயோ ஒரு பட்டப்படிப்புக்கு போகுது ஆனா உங்க மனசு என்றைக்காவது தாங்குமா உங்க விபச்சாரம் செஞ்சிட்ட சொன்னால் நீங்க சாப்பாடு போடுவீங்களா சுபானல்லா இந்த உம்மத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லணும் கற்பை பறிக்கொடுத்தவர்கள் ஒன்று ரெண்டு அல்ல ஃபீல்டில் இருக்கிறதனால் நான் பேசுகிறேன் தாய்மார்களை பெரும்பாலும் குடும்பத்தாருக்கு எதுவுமே தெரியாது எத்தனை கேச சுபகானல்லா சுபகான் அல்லா உண்மையாக மேல் நடுங்கிறது இப்படியுமா இப்படியுமா இவர்கள் படித்தவர்கள ஒன்று மட்டுமல்லா காட்டினான் ஓம் படிப்பு மனுஷன மனுஷனாக்காதுடா உன் படிப்பு வேணுமாட்டா பணம் சம்பாதிக்கலாம் உன் படிப்பு வேண்டாம் நாலு பா நாலு வாகனத்தை உண்டாக்கலாம் கலாம் அல்லாஹ்வுடைய பேச்சு எந்த கல்புல போய் சீரணிச்சுச்சோ அண்டிக்கு உங்க சந்துக்கு எடுத்து கொண்டு போய் அடக்குறதுக்கு ஒரு புள்ளையை வளர்த்துங்கன்னு அர்த்தம் இல்லைடா ஒரு அனாதை மடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு புள்ளைய வளர்த்துருக்குன்னு அர்த்தம் பெரியவர்களை தாய்மார்களை எது முஸ்லீம் எது இஸ்லாம் எது கொள்கை இதா எங்க விட்டோமோ பிள்ளையை அங்கிருந்தோ உண்டாகத் தொடங்க ஆரம்பிக்குது எல்லாம் முசீபத்து வரும் எங்க பேர் பேர் எங்கிமா எங்க ஆனா கந்தசாமி மகளுக்கு ருக்கையாக்கும் வித்தியாசமே இல்ல கந்தசாமி மகள் எதை பார்த்து அதை பார்த்து அப்ப எதுக்குமா நாங்க கல்முனை பிரிச்சு கொண்டோம் எங்களை பார்த்து குத்துறான் அவன் இதை சொல்றான் முஸ்லிமா கொள்ளு நியூசிலாந்துல வந்து எதுவுமே செய்யாத ஷூட் பள்ளிகளை வேணாம்மா எல்லாம் மதம் மாறி போயிடுவோமே எங்களுக்கு கொள்கை இருக்கிறது அது எங்கள் உயிரை விட மேலானது அதை போட்டு குளித்தோண்டி புதைத்தால் நீங்கள் ஆயிரம் முக்காடுகள் போடலாம் இந்த உம்மத்து ஆயிரம் முக்காடுகள் போடலாம் கல்பு மாறாவிட்டால் விட்டால் வல்லாய் நாங்கள் கொள்கையில் இல்லை வெறும் முக்காடு போட்டு நடக்கிற சமூகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முக்காடுகளால் எல்லாத்தையும் மறைக்க முடியாது எங்களை தேடி தேடி வெறியர்கள் கொல்ல பார்க்கிறார்கள் எங்களை தேடி தேடி குத்த பார்க்கிறார்கள் நாங்கள் செய்த நலவை யாரும் பேசவில்லை ஐரோப்பா யூனியன் வந்து மைக்கை பிடித்து என்ன கேட்டார்கள் என்ன சொல்லணும் குடிக்காத சமுதாயம் அல்லாஹ் ஜிஎஸ்பி வரி நீக்கினாங்க ரணில் விக்ரமசிங்க காலத்தில் ஜிஎஸ்பி கொடுக்குறாங்க மைந்த கவர்மெண்ட்ல நீக்கினாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா முஸ்லீம்கள்ட தனியார் சட்டத்தை மாற்றணும் பிரச்சனை சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம் நாங்கள் மண்டையில் ரொம்ப மென்டல் கேஸ் நாங்கள் எங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குது அஞ்சு வயசு பிள்ளைய கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோமா நாங்க அவனுக்கு என்ன உணர்வுண்டா எங்களை பற்றி கவலையான் முஸ்லீம்கள்ட தனியார் பாராளுமன்ற வரைக்கும் போச்சு நான் கேட்குறேன் அவன் மைக்க பிடிச்ச என்ன பேசணும் ஒரு சமூகத்தை பார்த்தோம் அவங்க டவுனில் பாரி இல்லையே எங்கே பார்த்தாலும் மத ஆலயமே ஓடி ஓடி போகிறார்களே பள்ளிக்கு கொஞ்சம் நெஞ்சமாக போறாங்களே அதை வச்சு பேசணும் இந்த இந்த உலகம் எங்களுக்கு எதிரி முஸ்லீம் என்று கேள்விப்பட்டால் கொல்ல பார்ப்பார்கள் குத்த பார்ப்பார்கள் ஆனால் ஆச்சரியம் நாங்கள் முஸ்லீமாகவே இல்லை அதுதான் ஆச்சரியம் எங்களை போய் கொள்றார்கள் முஸ்லீமை முஸ்லீமாகவே இல்லை பேரு அப்பா உம்மா விட்டுட்டு போனது நாங்கள் முஸ்லீம்மா அந்த முஸ்லீம் அதனால் தன் தைரியமாக இந்த இந்த வரதட்சணையில் ஈடுபடுறோம் பெரியவர்களே நீங்கள் அநியாயமாக சொத்தை எடுத்தால் அல்லா உங்களிடம் கிட்னியை எடுத்து விடுவான் உங்கள் புள்ளிட ஹார்ட்டை எடுத்து விடுவான் நீங்கள் துடித்து துடித்து அழுவீர்கள் ஏன் உங்களுக்கு இந்த வீடை தருவதற்கு ஒருவர் துடித்து துடித்து அழுதார் அல்லா நேதமானவன் அல்லாஹ் அதில் அல்லா நேர்மையானவன் அல்லா விடமாட்டான் பெரியவர்களே ஒருவர் தேம்பி தேம்பி அழுகிறார் என்றால் என் சொத்து நான் முழுக்க முழுக்க உழைத்தது இன்னொருத்துவன் அபகரித்து போறான்னா அந்த உணர்வு உங்களை வாழ வைக்காது பெரியவர்களை அதனால் பெண்கள்டான் இதுக்கு காரணியான் கல்யாணம் முனைக்கு முன்னாடி மசூரால உட்காரது பொம்பளையான் வேலை போடுறதுக்கு எனக்கெல்லாம் இது தெரியாது என்ன எங்கள் குடும்பத்துக்கே இந்த அனுபவம் இல்லை எங்கள் பரம்பரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இந்த கேவலமான பிஸ்னஸில் அனுபவம் இல்லை அசிங்கமாக அடுத்தம் சொத்தை எடுத்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறது அதை விட ஒரு குடிசையில் ஒரு சாதாரண ஒரு விரிப்ப விரிச்ச தூங்குங்கம்மா நல்லா இருக்கும் ஒரு கேவலமான பிச்சைக்காரத்தனமான மோசமான வாழ்க்கை இது இதுக்கு வார்த்தைகள் எனக்கு